சிம்பிளான தட்டை பயிறு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். இது கொங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது. ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. நீங்கள் குழந்தைய ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம், டீ கெடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இதுக்கு தட்டைப்பயிறு வந்து 1/2 கப் எடுத்துக்கலாம். இதை நல்லா வந்து கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து தட்டைப்பயிறு நல்லா ஊறும். அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான தட்டைப்பயிறுக்கு, வெள்ளையாக இருக்கிறது காராமணின்னு சொல்லுவோம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிடணும். ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ஊறியிருக்கு. இதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போடணும். பூண்டு, இஞ்சி, வரமிளகாய், சோம்பு இல்லை ஜீரகம் எது வேணாலும் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால். உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கரகரப்பாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக மட்டும் அதாவது ரொம்ப ஃபைனாக அரைக்கலாம். பட் கரகரப்பாக அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து ஸ்டைல்னு சொல்லுவோம். கிராமத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டி பண்ணுவாங்க. ஸோ நுர நுறையாக வரும். நல்லா அதே வந்து நல்ல ஒரு ஸ்பாஞ்சினஸையும் கிறிஸ்பினஸையும் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டோம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு அரிசி மாவு, வெங்காயம், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் பச்சை மிளகாயும் நம்ம தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட்டு வந்து ரொம்ப செமையாக இருக்கும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த ஏரியா வர வரைக்கும் நம்ம இப்படி மெதுவடைக்கெல்லாம் வந்து பீட் பண்ணுவோம், அதே மாதிரி பண்ணணும். இது வந்து கிரைண்டரில் அரைக்கும் போதோ இல்லை வந்து ஆட்டுக்கல்லில் வந்து அரைக்கும் போதோ அம்மியில் அரைக்கும் போதோ ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும் அந்த பபிள்ஸ் எல்லாம். பட் நம்ம மிக்ஸி அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக வந்துடும். குட்டி குட்டி பால்ஸை எடுத்துட்டு நம்ம அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணலாம். அந்த பால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷேப்பில் இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நார்மலாக அப்படியே வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதில் பேக்கிங் சோடாவோ இல்லை பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணலை, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரெல்லாம். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். இதை வந்து ஃப்ரை பண்ணுறது ஹையில் வைக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சுட்டு தான் ஃப்ரை பண்ணும். எந்த காரணத்துக்காகவும் லோ ஃப்ளேமில் பண்ணிடாதீங்க. லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா ஆயிலை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பிடும் நம்ம ஃப்ரை பண்ணும்போது. அப்படி இல்லைனா திருப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-7 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். அப்படி பண்ணும்போது மேலே நல்லா கிறிஸ்பியாக வரும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நிறைய ஏர் பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த தட்டைப்பயிரோட ஒரு முக்கியமான விஷயமே இதுதான். தட்டைப்பயிறு, காராமணி, உளுந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே பேக்கிங் சோடா போட்ட மாதிரியே தான் இருக்கும். அந்தளவுக்கு பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும், ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பப்போ திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணணும். கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இது க்ரீன் சட்னியோடு எடுத்துக்கலாம், அதாவது புதினா கொத்தமல்லி சட்னியோடு எடுத்துக்கலாம், தேங்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து சாஸ் பிடிக்கும்னா சாஸ் வந்து கொடுத்து பண்ணலாம். இந்த காலத்தில் வந்து தட்டைப்பயிறு அப்படிங்கிறதே வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க. அதுவும் இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு காராமணிங்கிறது வந்து வெள்ளை காராமணி, ப்ரௌன் காராமணி எல்லாம் வந்து தெரியறதில்ல. இது மாதிரி கொடுக்கும்போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து குழந்தைங்க பழக்கப்படுவாங்க. ஸோ இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது. கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம், ஒரு 12 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். இன்கேஸ் உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார் ரேட்டிங் அது கொடுக்கலாம். அப்போ தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியும்.